ராஜா ராஜா இந்தா அங்க பார், உனக்கு பொண்ணு கொடுக்கறவர் வந்துகிட்டு இருக்காரு. ஏன் வராரு? அவர் பொண்ணை தான் நம்ம நாடகத்துல நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். நீ அருமையா அவர்கிட்ட நடிச்சு காட்டணும். நான் இப்ப நடிக்கிறது நடிக்கிற மாதிரி தெரியலையா? இன்னும் அதிகமா நடிக்கணுங்களா? நான் சொல்றத முதல்ல கேளுயா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் ஐயா. நீ ஏதாவது பண்ணி வம்பளகம்ல மாட்டி விட்டுறாதயா, மாட்டி விட்டுறாத, உள்ள போ. வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ராஜகுல தலக ராம்ராஜ் மகாராஜா அவர்களே வணக்கம். நலம் உண்டாகட்டும். எப்படி என் பெயரை தெரிந்து கொண்டீர்கள்? என்ன இது இப்படி கேட்கிறீர்கள்? மகாராஜாவின் பெயரை தெரியாத காக்கா குருவி கூட இந்த ஊரில் கிடையாது. உட்காருங்கள். ஹாட் ட்ரிங்க்ஸா கூல் ட்ரிங்க்ஸா, என்ன வேண்டும்? நமக்கு வாங்குகிற பழக்கம் கிடையாது, எல்லோருக்கும் கொடுத்துத்தான் பழக்கம். ஆஹா, ராஜ பரம்பரையாயிற்றே, எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு. அது இருக்கட்டும். தாங்கள் தான் மகாராஜாவா? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுவேன். என்ன? இல்லை, நான் ஒன்று மகாராஜா இல்லை, நான் மகாராஜாவோட திவான். போய் மகாராஜாவை வர சொல். உத்தரவு மகாராஜா. ராஜா சார், ராஜா சார். ஓ, ராஜாதி ராஜ, ராஜ சின்ன ரோஜ, ராஜ மகாராஜ, ராஜ கஸ்மரம். உடம்பு இருக்கிற மடையா, பூரப்படுத்துற பொடியா, சொட்டதுல தடியா, ஏண்டா இப்படி கத்துற? நான் என்ன சொல்லுடா? சாரி சாரி மகாராஜா, வாருங்கள். ராஜா, இவர்தான் ராஜா, ராம் ராஜா ஃப்ரம் விஜயபுரம். இவர்தான் எங்க ராஜா, மகாராஜா சக்கரவர்த்தி ராஜாதி ராஜா ராஜேந்திர குமார் ஃப்ரம் குலசேகரபுரம். முடிந்ததா? அமருங்க. எமது கிராமத்திற்கு உமது வருகையின் நோக்கமே வேட்டையாடுவதற்காகத்தானே? சரியாக சொன்னீர்கள். உங்களை பார்க்க வருத்தமாக இருக்கிறது. எங்கள் காட்டில் உள்ள பெரிய பெரிய மிருகங்களான யானை, சிங்கம், கரடி முதலியவற்றை எங்களது முன்னோர்கள் கொன்றுவிட்டார்கள். மற்றும் குட்டி குட்டி மிருகங்களான நரி, முயல், காக்கா இவற்றை யாம் கொன்றுவிட்டோம். அது போகட்டும். உமது ராணியார் எங்கே எங்கே காணவில்லையே? அது எங்கள் மகாராஜா இன்னும் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்கிறார். எத்தனையோ ராஜாக்களும் மகாராணிகளும் தங்கள் பெண்களை தருகிறேன் என்று எங்கள் ராஜாவை சுற்றி சுற்றி வந்தார்கள். ஆனால் எங்கள் ராஜா எந்த பெண்ணையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எந்த பெண்ணிற்கு மகாராணி ஆவதற்கு அதிர்ஷ்டம் உள்ளதோ அவள் மிகவும் கொடுத்து வைத்தவள். மகாராஜா, எப்போது என் மாளிகைக்கு வருகை தந்து என் மதிப்பை உயர்த்தப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திவான்? இவரே நம்மிடத்திற்கு நேரடியாக வந்து அழைப்பதனால் இவர் மரியாதையை உயர்த்துவதற்காக நாம் அங்கு செல்லத்தான் வேண்டும். சரி, கண்டிப்பாக வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அப்பொழுது நான் விடைபெறுகிறேன். வருகிறேன். அவரு ரொம்ப நல்லவரா. நல்லவர் மட்டும் இல்ல, அழகாவும் இருக்காரு. அதோட ஜனங்க குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அள்ளி கொடுக்கிறாரு. உங்கள் உதவியை மறக்க முடியாது மகாராஜா. என் மகளை காப்பாற்றியதற்கு நன்றி. நீங்கள் வரவில்லை என்றால் என் மகள் இறந்திருப்பாள். என்ன இப்படி சொல்லிட்டீங்க ராஜா? மேல உள்ள ஆண்டவன் தான் நம்மளை ஆட வச்சுட்டுறான். உங்களோட பொண்ணை காப்பாத்தும் கூட அவனோட செயல் தான். உங்கள் உதவியை மறக்க முடியாது. வருகிறேன். வரவங்க. முடி முளைக்கட்டும். அட, என்னப்பா அது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோறு இல்லாம கிணறு இருக்கு. உங்க கிராமத்துல எத்தனை பேர் இருக்குங்க? உங்களை யாராவது ஒருத்தர் கடத்த சுத்தி சோறு கட்டக்கூடாதா? எங்க கிராமத்துல யாருக்கும் அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ராஜா சார், இப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா வைக்கிறேன், வைக்கிறேன், நல்லா வைக்கிறேன். என்னங்க ஆனா, இப்ப நீங்க தரேன்னா
திவான் சார் என்ன முடியாதுன்னு சொல்லிடுவாரு. சொல்லுங்க திவான் சார். முடியாதுங்கிறதுக்கு நான் யாருங்க? ராஜா சார் மனசு வைங்க, ஆனா வைக்கிற மனச கொஞ்சமா கொஞ்சமா வைங்க. அஞ்சும் அஞ்சும். ஆ சரி, இப்போ உங்களுக்கு நன்கொடையா 55,000 தரேன். மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! இங்கு ஒரு சேவகன் சாமரம் வீசுவதற்கென்று இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கோழி வியாபாரத்தை விட்டுட்டு கூரையை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டுங்க. சம்பாதிக்க வக்கு இல்ல, உங்களுக்கு சாமரம் வீச ஆள் தேவை. இப்படி நீ பேசாதே கங்கா. நான் ஒரு சக்கரவர்த்தி, நான் எதற்காக சம்பாதிக்க வேண்டும்? அந்த ராஜா மட்டும் நம் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டாரானால் பிறகு கவலை இல்லை. சும்மா இருங்க, பகல் கனவு காண்றதை நிறுத்துங்க. வாயை மூடு, இப்படி இனிமேல் பேசாதே என்னிடம். நான் ஒன்றும் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கவில்லை. வணக்கம் மகாராஜா. யாரப்பா நீங்கள்? என்ன இது, என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்? என்ன என்ன விஷயம்? எங்க குலசேகரபுரம் மகாராஜா இதை அனுப்பி வச்சாரு, அவரோட திவானும் வந்திருக்காரு. திவான் எங்கே இருக்கிறார்? ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக ராம் ராஜ் மகாராஜா அவர்களே வணக்கம். நீடூழி வாழ்க. ராஜா வரவில்லையா? ராஜா வரவில்லை. அப்படி இருந்தும் ஒரு நல்ல செய்தி அனுப்பியிருக்கிறார். செய்தியா? ஏன் இப்படி நிற்கிறீர்கள்? உட்காரலாம். எப்படி நான் உங்கள் முன்னால் உட்காருவது? அனுப்பிய செய்தியை நீங்கள் சொல்கிறீர்களா? எங்கள் ராஜா நினைத்தபடியே மனம் செய்து கொள்ள அவர் மனதுக்கு பிடித்த ஒரு பெண் கிடைத்து விட்டாள். யார் யார் அந்த பெண்? அது இந்த கிராமத்து பெண் தான். இந்த கிராமத்து பெண்ணா? அவ்வளவு அதிர்ஷ்டம் செய்த அந்த பெண் யார்? வேறிடத்தில் அந்த பெண் இருந்திருந்தால் உங்கள் வீட்டிற்கு நாங்கள் ஏன் வரிசை கொண்டு வர வேண்டும்? உங்கள் மகள் தான் அது மகாராஜா. என்னுடைய மகளையா? ஆமாம், ராஜா என் மகளையா விரும்புகிறார். என் மகளையா கல்யாணம் செய்து கொள்வேன் என்கிறார். ஆம், அதுவும் உங்களுக்கு சம்மதம் என்றால்தான். என்ன கேள்வி! திவான் உங்களிடம் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. எனக்கு சந்தோஷத்தால் வாய் பேச மறுக்கிறது. இதைவிட வேறு சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? என் மகள் கொடுத்து வைத்தவள், அவரை கல்யாணம் செய்து கொள்ள. சரி, நான் சென்று திருமணத்திற்கான வேலைகளை கவனிக்கிறேன் மகாராஜா. நல்லது, வருகிறேன், வாருங்கள். கங்கா, பகல் கனவு காண்கிறேன் என்று என்னை சொன்னாயே, பார்த்தாயா? இப்போது என்னிடம் ராஜாவை பெண் கேட்டு தூது அனுப்பி இருக்கிறார். நம்ம பொண்ணுக்கு ஆண்டவன் ஒரு நல்ல வழியை காட்டிட்டான். நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் ஒரு ஏமாத்து வேலை. இந்த மேரேஜ் ஒரு டிராமாயா? இந்த திருமண விழாவினை தடுத்து நிறுத்த நினைக்கும் நீ யார்? நானும் உங்களை மாதிரி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் தான். பொய் நாடகம் போட்டு ஏமாத்துற இவங்க கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். அங்க உட்கார்ந்திருக்கிறவன் மகாராஜாவும் இல்ல, இங்க நிக்கிறவன் திவானும் இல்ல. இந்தாலும் போய் சொல்றான். அவன் இந்த ஆளோட வேலைக்காரன் ராஜான்னு நாடகம் போடுறான். உங்க எல்லாரையும் மொட்டை அடிக்க பாக்குறான். இவன் திவான் நித்யானந்தம் இல்ல, வட்டி கடை நித்யானந்தம். நீ யாருங்கிறத சொல்லிய? ஆமா, நான் வட்டி கடை நித்யானந்தம் தான். வீட்டுல பணத்தை வட்டிக்கு விடுறேன், வெளியில இவர்கிட்ட திவானா இருக்கேன். இப்படி இப்படி செய்யறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவர் ஏன் திவான் தான். அவர் என்கிட்ட விசுவாசத்தோட நடந்துகிட்டதால அவருக்கு 10,00,000 ரூபாய் கொடுத்து அவர் வட்டிக்கடை ஆரம்பிக்க சொன்னேன். அப்படி ஆரம்பிச்சதான் அந்த வட்டிக்கடை. இந்த ஆளு போய் சொல்லி உங்க காதல பூசுத்த பாக்குறான். உன்னை எவன் இங்க ராஜா வாக்கணும்? என்னது, இப்ப இவர் ராஜாங்கிறதுல சந்தேகம் வந்துருச்சா? இவர் ராஜாவா இல்லாம இருந்திருந்தா இந்த ஊரு ஸ்கூல்ல புதுப்பிச்சு கட்டுறதுக்கு 1,00,000 ரூபாய் எங்க இருந்து தருவாரு? ஒன்னில்லாத ஆளா இருந்தா இத கொடுக்க முடியுங்கறியா? எப்படி கொடுக்க முடியும்? நம்ம கிராமத்து கிணறுக்கு சுவர் எழுப்புறதுக்காக 55,000 நன்கொடையா கொடுத்தாரு. இது ஒரு மகாராஜாவால தான் முடியும். அடைந்தாலும் பேசுற பொய்ய காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ராம்ராஜ் மகாராஜாவை ஏமாத்தினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க ராஜா இந்த பொண்ணை கட்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க திவான் சார். எங்க ராஜா சார் பெரிய மனுஷங்க. எங்க கிராமத்துக்கு இன்னைக்கு அவர் தெய்வங்க தெய்வம். இந்த ஊருக்கு தெய்வம் மாதிரி இருந்து வரம் கொடுத்து கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி தந்துகிட்டு இருக்கிற ராஜாவை உங்க முன்னாடி எவனோ ஒருத்தன் அவமானப்படுத்துறான்.
வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? இந்த அயோக்கியனை பிடித்து கட்டி உதயங்கள். எவனாவது இப்ப ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நான் சுட்டு பசிக்கிடுவேன். நித்யானந்தம், ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜக்கு, அவனை இழுத்துட்டு வாங்கடா. பயலுக்காவது தைரியம் இருந்தால் என் முன்னால் வாருங்கள். அவர்கள் தலையை பிடித்து கோழி வீசுவது போல் செய்து விடுவேன். மகாராஜா, மகாராஜா, இந்த ஊர் மக்கள் சார்பாக ராமராஜ் மகாராஜா அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவர் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மனவரையில் அமருங்கள். மந்திரங்கள் முழங்க மாங்கல்யத்தை கட்டுங்கள். வாருங்கள். வரலாமா? வரலாம், வரலாம், எல்லோரும் வரலாம். ஓம் சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே மங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே த்வஞ்சீவ சரத சதம். கட்டு, கெட்டுமேளா, கெட்டுமேளா. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம். ஏ சண்முகண்ணா, கொஞ்சம் நில்லு. என்ன சந்திரா, நீ நம்ம ராஜாவை பாத்தியா? ராஜாவையா? அவனை நான் பத்து நாளா பார்க்கவே இல்லையே. முதலாளி, முதலாளி, நல்ல காலம் முதலாளி. சரியான நேரத்துல ஏன் நெருப்பு தொட்ட மாதிரி மாடியில இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வர? அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாடியில ரூம்ல, மாடியில ரூம்ல சிவி சிங்காரி உட்கார்ந்துருக்கா. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? ஏன் இப்படி பொண்ண கண்டு நடுங்கி சாவற? உன் வாயை முடிட்டு என் கூட வந்து பாரு, நான் என்ன செய்யறேன்னு. நீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? அட பொறியா, நம்மள உடனே நீ வேற மாதிரி நினைச்சிட்ட. என்ன சத்தம்? உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போ. திவான், இப்பொழுது நான் கோபமாக உள்ளேன். என் மானத்தையும் மரியாதையையும் கோழித்தலையை திருகுவது போல் திருகிவிட்டாய். என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்வது? இது ஒரு ராஜாவின் திருமணம் போலவா நடந்தது? ஒரு சின்ன கோயிலில் வைத்து சாதாரண குடிமக்களை அழைத்து திருமணத்தை நடத்தி விட்டாய். அங்கு ஒரு ராஜாவோ மகாராஜாவோ வரவில்லை. அட மகாராஜா இல்லை என்றால் ஒரு சிப்பாய் கூட வரவில்லை. இது லவ் மேரேஜ் தானே? மகாராஜா காதல் திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறப்போ சம்பிரதாயங்கள் பார்க்கறது இல்ல, ஒருத்தரும் அந்த பெருசா நினைக்கிறது இல்ல. சம்பிரதாயப்படி தான் நடக்கணும்னு சொன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்க ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும். சரி, அதனால என்ன பரவாயில்லை. ஆனால் இன்று எங்கே தோரணங்கள் கட்டவில்லை, வரவேற்பு கொடுக்க ஆள் இல்லை, பெரிய மனிதர்கள் இல்லை, நீ இருக்கிறாய், நான் இருக்கிறேன். இதில் இன்று நான் முதலிடவா? இந்த ராஜ குடும்பத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே வீட்டுல இருந்தா கூட அவங்களுடைய முதலிரவு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். இந்த பழக்கம் எல்லா ராஜ குடும்பத்திலயும் இருக்கிற விவகாரம். இது உங்களுக்கு தெரியாதா? எனக்கா? எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? எனது முதலிரவு கூட கல்யாணம் முடிந்து ஒரு வருடம் கிடைத்து தான் நடந்தது. என்னங்க பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? உங்க வாயில வந்தபடி கண்ணா பண்ணான்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த ஊர்லயாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே முதலிரவு வைக்காம இருப்பாங்களா?
நீ வாயை மூடு. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பெண். நான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். எமது வீட்டில் இப்படித்தான் நடக்கும். என் பாட்டனார் முதலிரவு கூட என் கண்களால் பார்த்தேன். திவான், இங்கதான் இருக்கேன். இந்த முதலிரவை 6 மாதம் முடிந்ததும் வைத்துக் கொள்வோம். அரே, வீட்டுல யார் இருக்காங்கோ? அரே, வீட்டுல யார் இருக்காங்கோ? யாரையாது? என்ன பார்த்தா யாருங்கறீங்க? ஏன் இப்படி கணக்கிறீர்? என்ன பார்த்தா யாருங்கறீங்கப்பா? நம்மள இந்த பங்களாவுக்கு வாடகை வாங்க வந்திருக்காங்கோ? என்ன பார்த்தா யாருங்கறீங்கோ? இப்பொழுது உன்னுடைய மனதினில் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? வாடகை வீட்டில் இருப்பவர்களா நாங்கள்? கணக்கின்ற முட்டாளே, நீ வெளியே சென்று உன் வேலையை பார். அரே, நீ மேட்டரதை பார்த்தா இந்த பங்களாவுக்கு முதலாளின்னு சொல்லிடுவ போல இருக்கே. அரே நித்யானந்தம், வாய் மூடு. அரே நித்யானந்தம், என்னிடம் பேசையா? அரே நித்யானந்தம், அரே நித்யானந்தம், கத்தாதீங்க. அரே 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 அரே, பேச போறங்க யாரு? வீட்டு வாடகை கேட்டா நம்மளைய முறைக்கிறான். அவரே மாமனார். அப்படியா? அச்சா அச்சா, அவர் ஒரு பைத்தியம். நான் அப்பவே நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். அது சரி, நம்ம வாடகை. நம்ம நித்யானந்த் சார் ஒரு வேலையை வெளியே போயிருக்காரு. அச்சா, அவர் வந்த உடனே பணத்தோட அனுப்பி வைக்கிறேன். உனக்கு மிகவும் நல்ல நேரம். என் மாப்பிள்ளை குறுக்கே வந்து விட்டார். இல்லை என்றால் உன் தலை வெட்டப்பட்டு அங்கு விழுந்திருக்கும். உன் முண்டை மட்டும் இங்கே படபடவென்று துடித்திருக்கும். இங்கயா? நான் அப்பவே நினைச்சேன். என்ன விஷயம்? நான் அவனை மிரட்டி என்னை பார்த்து சிரிக்கிறானே. அவ ஒரு பைத்தியம். ஆமாம், யார் இவன்? அவ வேலைக்காரன். நம் சம்ஸ்தானத்துக்கு நிறைய பங்களா வீடு எல்லாம் இருக்கு. அவனா அங்கிருந்து வாடகை வசூல் பண்றான். பைத்தியக்காரனை ஏன் வேலையில் வைத்துள்ளீர்கள்? இல்ல இல்ல, முதல்ல அவன் நல்லதா இருந்தான். நம்ம சமஸ்தானத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து வியாபாரத்தை கவனிச்சு 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 பைத்தியம் பண்ணிச்சு. அவ ரொம்ப ரொம்ப நாணியமான வேலைக்காரன். அப்படிப்பட்டவனை வேலையை விட்டு நான் எப்படி நிறுத்தறது? இல்ல இல்ல இல்ல, அப்படிப்பட்டவனை அனுப்பக்கூடாது. இந்த விஷயங்கள் இருக்கட்டும். இப்பொழுது உங்களிடம் குதிரைகள், யானைகள், கோழிகள், நிலவுலன்கள் இவையெல்லாம் எவ்வளவு இருக்கும் என்று தங்களுக்கு? அது அதை பத்தி என் திவானம் மட்டும் தான் தெரியும். எனக்கு உங்கள் சமஸ்தானத்தில் உள்ள நிலங்களை எல்லாம் காண ஆசையாக இருக்கிறது. ஆசையா இருந்தா என் நாக்கு கிடைக்கிறீங்க? சும்மாதான். சரி சரி, நீங்க இங்கே இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க சங்கிரி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்.